கருத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 25 எக்ஸசைஸ் 1.2 12th மேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம அந்த எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்கலன் ஃபார்ம் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துட்டோம், அதை அப்படியே சம் செய்யறப்போ நீ புரிஞ்சுக்குவேன். இங்கே க்வெஸ்சன் நம்பர் 3 இஸ் கிவன். இதில் இப்படி போட்டால் என்னது ஈக்குவலன்ட்டு எக்கலன் ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே வர இந்த மூணு நம்பரும் கண்டிப்பாக என்னவாயிடணும், ஜீரோ 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 அப்படின்னு வரணும். ஸோ இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரணும். அதுக்கு தேவையான ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அடுத்தது செகண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், இந்த ரெண்டாவது ரோவில் நான் செகண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், இதுதான் செகண்ட் ரோ. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன, இந்த -7. இதுக்கு கீழே வர இந்த மூணுமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு மாறணும், மாறிச்சா. இதுதான் நமக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ. ஸ்டெப் ஒன் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு கீழே எல்லாம் ஜீரோ ஆயிடணும். ஸ்டெப் டூ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் சப்போஸ் இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு கீழே ஜீரோன்னு மாறணும், இதுக்கு கீழே வர்றதில் ஜீரோ ஆயிடணும். அதே மாதிரி இந்த சேம் வே ப்ரொசீடிங்க ப்ராப்ளம். இப்போ நமக்கு இது ஜீரோ ஜீரோ ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கவே தெரியும். R1-3 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி R2-ல செப்பரேட் பண்ணுறேன். ஸோ யூ ப்ளீஸ் சீ திஸ். அடுத்ததுக்கு ரைட் சைடு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறேன், அடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், செகண்ட் ரோ பார்த்துட்டோம், அடுத்தது தேர்ட் ரோ பாரு. இந்த தேர்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், இது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், இது செகண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், இது தேர்ட் ரோவில் வரக்கூடிய செகண்ட் இல்லை செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், தேர்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட். இதுக்கு கீழே இது என்ன அவங்க கண்டிப்பாக ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறணும். இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு மாறிடுச்சு, அதுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சைடில் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இப்படி முக்கோண மாதிரி எடுத்து இல்லையா, இந்த மாதிரி எக்கோலன் ஃபார்மில் இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். அப்புறம் என்ன செக் பண்ணின்னு சொல்லியிருக்கேன், இப்படி இந்த மாதிரி இதில் 1 ரைட் சைடில் -7, இதுக்கு ரைட் சைடில் 1, இந்த மாதிரி இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும், லெஃப்டில் இருக்கக்கூடாது. அதாவது அந்த நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்து ரைட் சைடில் தான் வரணும். ஸோ இது எக்வலன்ட் ஃபார்ம் இருக்குது. எத்தனை இது வந்து ஜீரோ ரோ இல்லையா, ஸோ ஜீரோ ரோவை விட்டு அப்புறம் நான் ஜீரோ ரோ மொத்தம் 3 இருக்குது. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. இதை எழுதுகிற நம்ம திஸ் இஸ் இன் எக்வலன்ட் ஃபார்ம், திஸ் இஸ் இன் ரோ எக்கோடன் ஃபார்ம். என்ன எழுதணும் இந்த இடத்துல, ரோ எக்கோடன் ஃபார்ம் எழுதிட்டு தெர் ஆர் 3 நான் ஜீரோ ரோஸ் தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அடுத்தது தேர்ட் குவஸ்டின், இதில் வந்து C1-ஐயும் C3-ஐயும் மாற்றும். ஃபார் கன்வீனியன்ட் வி ஆர் சேஞ்சிங் C1 அண்ட் C3. இங்கே இது வந்து C3, இது C1, இதை எடுத்து இங்கே எடுத்து இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து R1-ஐயும் R2-ஐயும் மாற்றணும். இதையெல்லாம் ஏமிஸ் இந்த மாதிரி மாற்றணும்னா உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்ம எதனால் இப்படி மாற்றினா எப்படி போட்டோம்னா ஜீரோ ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உனக்கு ஈஸியாகிடும். ஸோ R1-ஐயும் R2-ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இப்படி டபுள் ஏரோ போட்டால் இன்டர்சேஞ்சிங், வி ஆர் இன்டர்சேஞ்சிங் R1 அண்ட் R2. இந்த சைடு அடிச்சிடலாம். ஸோ இதனுடைய கன்ஃபினேஷன் வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இந்த இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் நம்பர், இதுக்கு கீழே இது என்ன இந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது ஜீரோ ஜீரோ மாறணும்னா இந்த R1 ஃபுல்லாக நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், -5-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எதுலேருந்து செப்பரேட் பண்ணும், R2-லேருந்து செப்பரேட் பண்ணினா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், R2 அப்படின்னா இந்த R2-ல தான் அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு
யூ கெட் ஒன் ஆன்சர், அந்த ஆன்சரை ஆர்டில் தான் எழுதணும். நீங்கள் மறந்து போய் வேறு எதாவது எழுதிக்கூடாது. அதே மாதிரி ஆத்ரி இந்த இதை செஞ்சுட்டு ஆத்ரியில தான் அந்த ஆன்சர் எடுத்து நம்ம எழுதணும். ஸோ இந்த ஆன்சர் வந்து எந்த ரோவோ ரோல் எழுதணுமோ அந்த பர்டிகுலர் ரோல் தான் நம்ம எழுதணும். அடுத்தது இப்போ இது 00 ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 0 எண்பர் பூஜ்ஜியமற்ற உறுப்பு, பூஜ்ஜியமற்ற எண் இது 70. இதுக்கு கீழே வர இது என்ன ஆயிடணும் நமக்கு 0 அப்படின்னு சொல்லி செய்தாகணும். அப்போ அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை செஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ரெண்டே எண்ணும் எனக்கு இதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் யார் கேட்டீங்க இவ்வாறு இந்த மாதிரி வரும், இப்படி வரும். அப்புறம் என்ன கண்டிஷன் நம்ம பார்க்கணும், இதுக்கு ரைட் சைடில் இது, இதுக்கு ரைட் சைடில் இது. அதாவது 40 நம்பரெல்லாம் ரைட் சைடில் இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே 17 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ மொத்தம் 3 40 ரோஸ், ரோஸ் வந்து 3 40 ரோஸ் இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏ, அதே மாதிரி அந்த எக்கோலன் ஃபார்ம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ வாட் இஸ் எக்கோலன் ஃபார்ம் மீன்ஸ், இந்த இது வந்து நமக்கு 0 0 0 வந்துடணும். தட் மீன்ஸ் இதுக்கும் கீழே 0, இதுக்கும் கீழே 0 அப்படின்னு சொல்லி வரணும். இதுவும் கூட 0 வரலாம், பட் கம்பல்சரி கிடையாது. அங்கே ஏற்கனவே இந்த ஃபார்ம் சொன்னதே இதை வந்து கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அடுத்த வருஷம் அடுத்த வீடியோ தான் பார்க்கணும்.